சௌந்தர்யா. இது உங்கள் கலகல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹன்சிகாவை பத்தி. ஹன்சிகா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயம் ரவியோட சேர்ந்து போகணும் அப்படின்ற படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சுட்டு வராங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து ரோமியோ ஜூலியட் படத்தை இயக்குன நம்மளுடைய லட்சுமணன் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து வந்து இவங்க சூர்யாவோட நடிப்புல, அதாவது விக்னேஷ் சிவன் இயக்குற சூர்யாவோட நடிப்புல தானா சேர்ந்த கூட்டம் அப்படி அந்த படத்துல வந்து சூர்யாவுக்கு சொல்ல நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வதந்திகள் வந்தது. ஸோ இது குறித்து நம்மளுடைய ஹன்சிகா கிட்ட பல பேர் வந்து ட்விட்டர்ல நீங்க நடிக்க போறீங்களா அவங்களோட ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நம்மளுடைய ஹன்சிகா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா கூட நடிக்கிறதுன்றது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பட் அந்த விஷயமா யாருமே வந்து என்கிட்ட பேசவும் இல்லை, அந்த எதுவுமே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இது வந்து போய் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூச்சு புள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரோமியோ ஜூலியட்க்கு அப்புறம் போகான் படத்துல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஹன்சிகாவா மாறி இருக்காங்க நம்மளுடைய ஹன்சிகா. இதே தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் கலகல் சினிமா.